ஒரு கெத்தா வெளில ப்ரோ அவரு நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் இருந்தார் அவரு. ஸோ செம்மையாக இருந்தார். நம்ம நினச்சோம் ஒயிட் ட்ரெஸ் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேஸ்டியில் வருவார்னு பார்த்தா அப்படி தான் வந்தார் அவரு. கெட்டப்லாம் வேறு லெவல் ப்ரோ. ஸோ அதெல்லாம் ஒயிட் போட்டு வந்தேன், அவரும் ஒயிட் போட்டு வருவார் சொல்லி தான். ஓகே தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ இது வந்து ப்ரீ ஈவெண்ட்டே இல்லை ப்ரோ, இதுதான் உண்மையான சம்பவம். கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர், இந்த பொங்கலுக்கு நாங்கள் தான் கில்லர், தலைவர் தான் மில்லர். கண்டிப்பாக வாட்ச். எந்த அயலானோ வரட்டோ சலாரா வந்தாலும் சூப்பர் ஸ்டார் இந்த இந்த மாதிரி டைம் பீக் டைமில் ஒரு போ ஒரு சூப்பர் ஸ்டார் யங் சூப்பர் ஸ்டார் ஒரு இந்த ரேஞ்சுக்கு சீக்கிரம் டெவலப் ஆகி வந்ததே பெரிய விஷயம். ப்ளஸ் அவருக்கு இருக்கிற ஆட்டிடியூட், அவருக்கு இருக்கிற அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த நடிப்பு திறமை, அவருக்கு இருக்கிற அசுரத்தனம் எல்லாம் தான் இந்த நிலைமைக்கு காரணம். இந்த அசுரத்தன்மை வச்சுன்னு நீங்கள் எத்தனை இன்னும் 10 படம் கூட்டின்னு வந்தால் கூட அடிச்சு தூக்குறது எங்கள் தலைவன் தனுஷ் மட்டும்தான் இருக்கும். அது சான்ஸே இல்லை ப்ரோ. சிவகார்த்திகேயன்லாம் ஒரு போட்டி இல்லை. அவரும் இட்ஸ் அ குட் நடிகர், நாங்கள் ஒத்துக்கிறேன், அவர் தப்புன்னா சொல்லலை. பட் இப்போ தனுஷோட லெவல் வந்து பீக்கில் போயிடுச்சு. அதனால் சிவகார்த்திகேயன் இஸ் அ அப்கமிங், இப்போது ட்ரெயின் ஆகிற ஆக்டர். ஸோ இவர் ட்ரெயின்ட் ஆக்டர் அண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் எ லெஜண்ட். அந்த டைமில் வர்றதுனால சிவகார்த்திகேயன்லாம் இஸ் நாட் கம்பேரிட்டிவ்லி ஈக்குவல் டு த தனுஷ். ஸோ அவர் படம் வரதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. எங்களுக்கு யார் வேணால் வரட்டும், என்னென்னா பண்ணட்டும், கில்லர் கில்லர் ஆல்வேஸ் கேப்டன் மில்லர். தேங்க்யூ. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுவும் வந்து இந்த வாட்டி கப்பல் ஷூட் ஃபோட்டோ ஷூட் கொடுத்தாங்க ஸ்பெஷலாக. ஸோ ஃபஸ்ட் டைம் தனுஷ் சாரை பார்த்ததே வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் கிட்ட க்ளோஸ் அப்பில் பார்த்து ஹேண்ட் ஷேக் பண்ணதெல்லாம் ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணார் அவர். ஸோ அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு. பட் இன்றைக்கி வந்த லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தார், மாஸாக இருந்தார், வேஷ்டி ஷர்ட்டில் அந்த பியர்டோட அவரோட லுக்கே இது. ஸோ வெயிட்டிங் ஃபார் கேப்டன் மில்லர். ஸோ எல்லாரும் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். ஸோ வேறு லெவலில் இருந்தது, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் தனுஷ் அண்ணாவோட படம் இந்த மாதிரி வந்திருக்கு ஆடியோ லான்ச்சுக்கு. ஸோ எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக கேப்டன் மில்லர் தான். தேங்க்யூ. இல்லை ப்ரோ, கேப்டன் மில்லர் தான் ப்ரோ நம்மளுக்கு எப்போவுமே கேப்டன் மில்லர் தான். தனுஷ் அண்ணா வேறு லெவலாக அழகாக இராரு. ஆனால் உள்ளே உள்ளவங்களா பயில்வானுங்க, உள்ளே கை கொடுக்கலான்னு போனேன், பயில்வானுங்க உள்ளே விடவே இல்லை. கேப்டன் மில்லர் தான் ப்ரோ, கன்ஃபார்ம் கேப்டன் மில்லர். அயலான் சிவகார்த்திகேயன் தான், அவர் தனி லாங்குவேஜ், இவர் தனி லாங்குவேஜ் ப்ரோ. அதான் ப்ரோ நம்மளுக்கு எப்போவுமே தனுஷ் அண்ணா தான். பயங்கரமாக இருந்துச்சு தலைவர். என் தலைவரை பார்த்தது பெரிய சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம மயிலாடுதுறை மாவட்டம், ஒரு 60 பேர் வந்திருந்தோம். இங்கே ஒரு லோக்கலில் பசங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மொத்தம் ஒரு 70 பேர் வந்தோம், ஆச்சுட்டு வந்தோம். அதனால் எப்படி இருக்கு போன வாத்தி படத்தோட ஆடியோ லஞ்சோட இதில் நிறைய கூட்டம் நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. சாரு பார்த்தது பெரிய விஷயம், அண்ணனை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் அந்த ரேஞ்சில் தலைவர் எல்லாம் வேற கேட்டகரியில் வந்துட்டார், 5-3 அதுல வந்துட்டாப்ல. அதனால தலைவர் வேற மாதிரி. போட்டினா என் தலைவர் தாங்க. எதுக்கு எப்படிங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் என் தலைவர் ரெக்கார்ட் பண்ணிடுவார். எப்படி இருந்தாலும் அவர் சிவகார்த்திகேயன் போட்டியே கிடையாதுங்க. அவர் ஏங்க இவரோட ஒப்பிடுங்க, தனுஷுக்கு யாருமே போட்டி கிடையாதுங்க. அவர் எப்போதுமே ஒரு ஹீரோங்க, அவர் வந்து வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து உண்மையே ஒரு ரியல் ஹீரோ, அவர் அவன் தலைவர் அவ்வளோதான். ஓகே வாங்க.